இன்னைக்கு எல்லாத்தையும் ஒரு அசத்து அசத்திறேன். எங்க பொண்டாட்டிய காணா கம்பி மேல ஏறி நடக்க போயிட்டாளா? இங்கே நில்லு. வீட்டுக்குள்ளே இருந்தா உனக்கு கூச்சமா இருக்கு, உலக நடப்பே உனக்கு தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் வெளிய கூட்டு வந்த. நாலு பேரோட நெருங்கி பழகு, அப்பதான் என் கூட நெருங்குவாட்டி. எல்லாரும் கூட நெருங்கி பழகு சொல்ற. உலக நடப்ப புரிஞ்சுக்கன்னு சொல்றேன், இவ வேற ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. யோ இங்க வாயா, என்னமோ சொன்னிய எனக்கு கல்யாணமே நடக்காதுன்னு. பாத்தியா, மூக்கு மூலியமா ஒரு ஆளை கூட்டு வந்திருக்கேன். அண்ணே, நீங்க துணிச்சலுக்காக நேத்து வரைக்கும் தெருவுல வித்த காட்டிட்ட வெங்கட சுப்பமாவ சம்சாரமாக்கி கொண்டாந்துட்டீங்களே. ஏய், பொண்டாட்டி பேரை சொல்லி கூப்பிடாத. ஏன் நான் கூப்பிட கூடாதா? இவங்க தட்டுல நானும் 10 பைசா போட்டிருக்கேன், எனக்கும் கூப்பிடுறது உரிமை உண்டு. பாவீங்களா, தட்டுல போட்டவனுக்கு எல்லாம் உரிமை இருக்குனா நான் எதுக்குடா கட்டிட்டு வந்திருக்கேன்? சுப்பமானு கூப்பிடாத. வேற எப்படி கூப்பிடுறது? அண்ணி 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 அண்ணி. விட்டா குடும்பம் எடுத்துருவான் போல இருக்கு. ரெண்டு கொத்து பரோட்டா போடு. யாருக்கு? அண்ணிக்கு. அண்ணிக்கு அண்ணிக்கு ரெண்டு கொத்து பரோட்டா போடு. எந்த பக்கம் இந்த பக்கமா? விட்டா இவன் குடும்பம் நடத்திடுவான் போல இருக்க. எப்படி மச்சான், நம்ம கடையில கடைஞ்சலி சாப்பிட்ட கந்தசாமி அந்த போறான் பாருங்க. கூப்பிடுற கந்தசாமி, கந்தசாமி. என்ன கேப்பா? சுப்பம்மா, சுப்பம்மா. ஐயோ, வீட்டுக்கு முன்னால பைக் எடுத்து மானத்தை வாங்குறாரு. ஏய் விசில நிறுத்து. அம்மா, கொத்து புரட்டாவை நிறுத்தும்மா. ஏய் விசில் அடிக்காததா? யானே, விக்கிர மாதத்தன் உயிர் கிளியில இருக்கிற மாதிரி இவ பல்ட்டி அடிக்கிறது உன் வாயில இருக்கு. என்னன்னே சொல்றிய? வித்தக்கார பொண்ணாச்சே, விசில் அடிச்சா டும் டும் சத்தம் கேட்டா இவ பல்ட்டி அடிப்பா. சுப்பிரமணியம் அண்ணே, இனிமே நீங்க வித்த காட்டியே பொழைச்சுக்கல. கிண்டலா? ஐயோ ஐயோ, இப்பெல்லாம் அந்த காட்டாபீச தங்க பாண்டியன் ஊருக்குள்ள நுழையறதே கிடையாது. அது எப்படிடா முடியும்? ஏலே மலப்பாம்பு சொல்லு சொரக்கா. புலிக்குட்டி ஆட்டம் தம்பிக்கிட்டு தெரிஞ்ச அந்த காட்டாபீசர நம்ம தம்பி செல்லத்துறை பொட்டி பாம்போ அடைக்கப்பட்டாருலடா. என்ன மீறி இந்த ஊருக்குள்ள நுழைஞ்சிருவானே? நுழைய விட்டுருவோமா? கண்ணாடி வளையல், கல்கட்டா வளையல், கல்லு வச்ச வளையல். ஓய் போங்க டீ போடு. ஏ, செவட்ட உடம்புக்கு கல்லு வச்ச கருப்பு வளையல் போட்டா எடுப்பா இருக்கும். போட்டுக்கிறியா? போட்டு விட்ட. என்ன கிண்டல, வளையல் போடனா என்ன பொம்பளையா? உன்னை பாட்டா இருக்க ஆம்பளையாவும் தெரியல. அப்படிதான் நீ எட்டோ அடிக்காத பாவாட விட்டு போட்டு தெரியல. அது வேட்டி. ஓஹோ, கட்டைக்கு வயசாயிட்டுல, அதான் கண்டு தெரியல. பரவாயில்ல பரவாயில்ல, உட்காரு கோட்டிக்காத. சரி, உனக்குதான் வேண்டாம், வீட்டுல அக்கா தங்கச்சி இருப்பாங்கல்ல, வைக்கோயே. வளையல்காரர தம்பிக்கு உலகத்துல அக்கா தங்கச்சியே கிடையாது. அப்படின்னா எல்லாமே பலாந்து பலாந்துதான். மோசமான கூட்டமா இருக்கும் போல இருக்கு. நான் இந்த விளையாட்டுக்கு வரல. ஓ, விளையாட்டு அப்பா, இவனை பார்த்தா வித்தியாசமான ஆளா தெரியுது. கண்ணாடி வளையல், காமாட்சி வளையல், மீனாட்சி வளையல், கன்னி பொண்ணுங்க போடும் கண்ணாடி வளையல். சுட்டி பொண்ணே, நுண்டி விளையாடுறியா? குட்டி குட்டி வளையல் இருக்கு போட்டுக்கிறியா? அதெல்லாம் வேணாயா? ஏய் ஏய் ஏய், நில்லு நில்லு நில்லு. இந்த வயசான காலத்துல இவ்வளவு பெரிய தொப்பையை தூக்கிட்டு நொண்ட வைக்கிறீங்க, நியாயமா? வளையல் போட்டுக்கோ. வேண்டாம், போய் தொப்பையில குத்திட்டாலே. இந்த பாரு, உன்னை நம்பிதான் வளையல கொண்டு வந்திருக்கேன், உன் கையில வளையல் இல்ல, போட்டுக்க. ஏ கூட்டு, கையில வளையல் கிடக்க தெரியல. வந்திருக்கிறது யாரும் தெரியுதா? யார் யா? ஓ, மனசில்ல கட்டி காரியத்தை கெடுத்துறாத. போய் அக்கா வச்சு. சரி அக்கா. அக்கா, வளையல்கார் வந்திருக்காரு, வந்து வளையல் போட்டுக்கா. எனக்கு வேண்டாமா, நீ போய் போட்டுக்க. அக்கா,
உனக்கு வளையல் போடதா அவரு வந்திருக்காரு. என்னடி சொல்ற? வந்திருக்கிறது யாரு தெரிஞ்சா நீ அசந்துருவ. பாட்டி வெத்தலை இடிக்கிற கைக்கு வளையல் போட்டுக்கிறியா? அடப்போப்பா, இனிமே நான் வளையல் போட்டு என்ன ஆக போகுது? ஏன் பாட்டி இப்படி சொல்லிச்சுக்கிற? நான் மனசார ஒருத்தர விரும்பினே, அவங்க அப்பா அத்தா பேச்ச கட்டுக்கிட்டு அவங்க வேற ஒருத்திய கட்டிக்கிட்டாக. அதுக்கப்புறம் நான் யாருக்கும் கழுத்த நீட்டாம இப்படியே என் காலத்தை கழிச்சுட்டேன். பாட்டி உனக்கு இருக்கிற அழகுக்கு கை நிறைய வளையல மாட்டிக்கிட்டு வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? தம்பி, மனச ஒருத்தருக்கு கொடுத்துட்டு கழுத்த ஒருத்தருக்கு நீட்ட முடியுமா அப்பா? ஒரு பொண்ணு மனசுல ஒருத்தனை நினைச்சிட்டா ஆயிரம் தலைக்கட்டு சேர்ந்து கலைச்சாலும் கலைய கூடாது. அவனைத்தான் கட்டிக்குவேன்னு பிடிவாதமா நிக்கணும். அவதான் பொம்பளை. பாட்டி அசத்திட்ட போ. கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல் ஐயா என்னோட வருமே உன்னோடு வருமே என்ன என்ன அப்படியே பாத்துட்டு இருந்தா எப்படி? அக்கா உள்ள கூட்டிட்டு போய் வளையல் போட்டு விடுங்க. நான் இங்க இருந்து யாரு வராம பாத்துக்கிறேன். போங்க போங்க. புத்திசாலி, உன்ன மாதிரி நாலு தங்கச்சிக்கு இருந்தா போதும். ஐயோ இடிக்குதே. ஐயோ எப்படி இருந்த குடும்பம் இப்படி ஆயி போச்சே? லட்சரூபாவா கேட்டேன். அதுக்கு டோலத்தையும் வளையத்தையும் கையில கொடுத்துட்டு போயிட்டானே. பேராச பெரும் நஷ்டமாயி போச்சு. பாரு எது நடக்க வேண்டிய நேரத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அக்கா என்ன முகூர்த்தத்துக்கு அப்புறம் ஒன்னு நடக்குமே, அது நடக்கவே இல்ல. அதையும் நடக்க விடாம பண்ணிட்டா ஏண்டி இங்க உட்கார்ந்து சாப்பிடால திக்கலாம பாக்குறியா? உனக்கு நான் படிச்சு கொட்டணுமா? போ வேலை பார்ப்போம். இன்னொரு வாட்டி ஆகும்னு சொன்னேன், அந்த வாய அப்படியே அறுத்து விடுனா இருக்கு. அக்கா அப்புறம் அது பெரிய ஓவாயிரும். இந்த பாரு உன் புருஷ துணி எல்லாம் தோச்சு போடுப்போ. இப்ப வாய அறுக்கணும். என்ன அறுத்துருவான் குறிச்சிருவான் சொல்லுட்டு? நீ வந்திருக்கல கோழி அறுத்து விருந்து வச்சிருக்காங்க மகளே. நிறுத்தியா வந்துருச்சு. ஆப்பிரிக்கா காட்டுல இருந்து புடிச்சிட்டு வந்த ஜந்து. நான் ஆப்பிரிக்கா? நான் நீ உன் தம்பி இருண்ட ஆப்பிரிக்காவோ? வந்த இடத்துல வாய் நீளக்கூடாது. நீளிச்சு இருப்பு செட்டிய காய வச்சு இழிச்சுப்படி இழிக்காமா? என்ன சம்பந்தியம்மா, சூடா சூடா சொல்லுத்தோ. ஐயோ சம்பந்தி சம்பந்தின்னு சமமா வந்துட்டானே. எல்லாம் முடிஞ்சு போச்சு. சமமா வந்தான்னா குறுக்கா வந்தான்? அக்கா என் பொண்டாட்டிய பத்தி எடுத்து சொல்லுக்கா. உன் பொண்ணு இருக்காளே வீட்டுல ஒரு வேலை கூட செய்ய மாட்டேங்கிற. அதுவா முக்கியம்? முதலருவை பத்தி எடுத்து சொல்லுக்கா. முதலருவுன்னா என்ன சாமி? கிழிஞ்சது போ. அதுக்காக முதலரை முன்னால நடத்தியா காட்ட முடியும்? தம்பி எடுத்து சொல்லுப்பா. சொல்லி தொலைக்கிறேன். யோ உன் பொண்ணு சரியா நடக்கலையா? நடக்கலையா? என் பொண்ணு கம்பி மேல நல்லா நடக்குமே. கம்பிய கட்டிப்பாரு. எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்க சொல்றேன். போயா கறி விட்ட ஓ சம்சாரத்துக்கு உனக்கு குழந்தை பிறந்துச்சுல, அந்த மாதிரி விஷயம் நடக்கலையா? ஓ மட்டும் தெரியுதா? அப்பா இந்த ஓடுறதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு. சொல்லையா நம்ம பொண்ணு அடுத்தவங்க சொன்ன வேலையை செய்யணும்னா டோல கடிக்கணும் சாமி. இப்ப பாருங்க, அடிக்க சொல்லு. ரெண்டு தட்டு தட்டுங்க. எங்க அக்காவை தட்ட சொல்ற. உங்களுக்கு என்ன வேலை செய்யணும்? பாத்திரம் கழுவணும். குடும்மா வேங்கட சுப்பம்மா. அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? பாத்திரம் வளர்க்க சொன்னாங்க. நிறுத்து நிறுத்து அக்கா, இப்ப பாத்திரம் விளக்குறதா அக்கா முக்கியம்? என் முதலர் என்ன ஆச்சு? முதல்ல விளக்கட்டும் அப்புறம் சொல்றேன். சரி அடி. சுப்பம்மா நீ அங்கே நான் எங்கே, எப்படி வா தம்பி வாசிதா. என்ன இங்க வந்து படுத்துட்ட சுப்பம்மா? அப்படியே படுத்திருந்தா அதெல்லாம் எப்படி? தம்பி வாசிதா. என்ன இந்த நேரத்தில் நிறுத்திட்டான்? தம்பி வாசிடா. பாத்திரம் விளக்கியாச்சா? பாத்தீங்களா சாமி, நம்ம பொண்ணு டோல கடிச்சா பம்பரமா ஆடும்.
இவ வேலை செய்யறதுக்கு ஒன்னனுக்கு நான் டோலக்கு வாசிக்கணும்னா அது இந்த வீட்டுல நடக்காது. அடியே மரியாதையா போயிடு. உன்னை எவன் இந்த வீட்டு கூட்டிட்டு வந்தானோ அவனை எடுத்துட்டு போட வேண்டியதான். யோ, டோலக் அடிக்காம வேலை செய்யறதுக்கு வேற வழியே இல்லையா? வேற வழியே கிடையாது. இது எங்க சட்டம். சட்டத்தை மாத்துங்கய்யா. நாங்க மாத்தவே மாட்டோம். என்னையா நாட்டுல எத்தனையோ தடவை சட்டத்தை மாத்துறாங்க, நீங்க மாத்த கூடாதா? அக்கா அப்படியே இங்க போனாலும் படுக்கிறதுக்கு தலையணி இல்லக்கா. தலையணி இல்லாம படுக்கிறதுக்கு நான் சொல்லிட்டாரேன். அப்படியே படுத்தாலும் நாத்தம் பொறுக்க முடியலக்கா. அது முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். சும்மாரா, உன்னால லட்ச ரூபாய் போச்சு. நீ இங்க இருந்த உன் தம்பிக்கு வர லட்ச ரூபாய் போயிடும். முதல்ல போவலையே அக்கா. தம்பிக்கும் ஒரு களக்குத்தாடிய கட்டி வச்சு நம்ம குடும்பத்தையே கம்பி மேல ஏத்துவேன். அப்போ நாங்க போயிட்டு வர்றோம். போச்சு போச்சு லட்ச ரூபாய் போச்சு. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்?